வீட்ல தங்க வச்சிட்டு இப்ப செத்து போயிட்டானோ என்ன மாசம் போறான் பாருங்களா என்ன சார் ரகசியம் பேசுறீங்க இல்ல இல்ல உங்க விசுவாசத்தை நினைச்ச ஒரே வியப்பா இருந்துச்சு அத தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியா அம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏய்யா கிருஷ்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற நீயே வந்து நிக்கிறியே கிருஷ்ணனுக்கு சோறு போட்டவங்க நாங்க எதிரி செத்துட்டாங்கற சந்தோஷத்துல பாக்க வந்திருக்கோம் போதுமா அழாதக்கா அவங்கள்ட்ட பாடி ஹேண்டர் பண்ணிடுங்க ஓவரா பேச கூடாது போய் உட்காருமா போமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்ன தம்பி இப்படி கேக்குற நம்ம கிருஷ்ணனனை என்ன பாடுபடுத்தின இந்த டிசி அவன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டதும் மனசாராம பாத்துட்டு போலான்னு வந்தேன் யோ நீ எதுக்கு இங்க வந்த நானும் அதே மாதிரி முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல வந்த சார் அனாவசியமா இங்க இருந்தா பிரச்சனை வரும் சீக்கிரமா கிளம்புங்க சரி சோ இந்த கேஸ பத்தின டீடைல் சொல்லுங்க சார் விசாரணை நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் கூடவே இருக்குடா கிருஷ்ணா போன தடவை உன்னை கோயில வச்சு கொல்ல பார்த்த மாமன ஜெயில தள்ளிடுச்சுடா இந்த கிரி இப்பவும் கோயிலே வச்சு உன்னை கொல்ல பார்த்தான் பாரு சாமி எப்படி அவனை மன்னிக்கும் அந்த கிரியும் சேர்மதுரையும் நம்மள வைரறிய வச்சாங்கல்ல இப்ப அவங்களே எரிஞ்சு கறிக்கட்டையா போயிட்டாங்க பாத்தீங்களா கீதாவ நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்பா ஜெயில தம்பியும் ஜெயில புருஷனும் இப்படி இறந்துட்டாரு வீட்ல நந்தினியும் கீதாவும் தனியா தானே இருக்கணும் அவங்க ஏமா தனியா இருக்கணும் பேசாம அவங்க ஊருக்கு போயிட வேண்டியதானே ஆம்பளைங்க புத்தி இல்லாம செய்யற தப்புக்கெல்லாம் வீட்டு பொம்பளைங்க தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க ஐயோ அத்த நீங்க வேற அவங்களுக்காக பரிதாபப்பட்டு இருக்கீங்க அந்த கிரி செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு பாவம் பூமிகா அதுக்கு கீதா என்ன பண்ணுவா அவர் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவங்க தட்டி கேட்கலையே அவர் செஞ்சதுக்கு இவங்க உடந்தே தானே இருந்தாங்க
கவலைப்படாதடா. இவ்வளவு பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தின கடவுள் இப்ப காப்பாத்த மாட்டாரா என்ன? டேய், ரத்தனத்தை நம்புவோண்டா, அவன் எப்படியும் பணத்தை கண்டுபிடிச்சிருவான்டா. நீ கவலைப்படாதடா. இந்த மாசம் முடியறதுக்குள்ள அந்த பணம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சாகணும். இல்லனா அந்த பணத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லாம போயிடும். பேங்க்ல இருந்து டெபாசிட் பண்ண முடியாது. அதான்டா கவலையா இருக்கு. மாமா, அத்தை சித்தப்பா வந்திருக்காரு. வாரத்னோ வாரத்னோ, திலீபா சேர் போடு, உட்காருப்பா. என்னாச்சு ரத்னோ? போஸ்ட்மார்டம் முடிஞ்சு பாடி ஒப்படைச்சாச்சு. எனக்கு இன்னும் பதட்டம் அடங்கவே இல்ல ரத்னோ. அந்த சின்ன பையன் சொல்லாம இருந்திருந்தானா அந்த கிரி உங்க மாமாவை சுட்டுப்பா. பிச்சைக்காரங்களை ஓரமா தள்ளி உட்கார வைக்கணும்னு நான் சொன்னேன், ஆனா அந்த பூசாரி ஒத்துக்கல. அவங்கள நல்லா செக் பண்ணி இருந்திருக்கணும். நான் தான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். விடு ரத்னம், நீதான் எங்களை காப்பாத்திட்ட. இல்ல, ஏதோ இனிமே அவங்க தொல்லையெல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுங்க. அந்த பணம் கிடைக்கலன்னா ரொம்ப சிக்கல் ஆயிடும்னு எல்லாரும் பயப்படுறாங்கடா. எனக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியலண்ணே. எந்த கேஸ்லயும் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இல்ல. யாரோ சாபம் விட்ட மாதிரி அந்த பணம் கை கிடைக்காம ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு. அதை வச்சிருந்த செருமதுரையும் போயிட்டாரு. சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு பேங்க்ல கட்டலன்னா அப்புறம் அத்தனை நோட்டும் செல்லாம போயிடும். மாமா, இந்த வீடு வரைக்கும் அடகு வச்சுதான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிருக்கோம். ஒண்ணு, பணம் கிடைச்சு அதை மீட்கணும். இல்லனா இது எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சிட்டு வாடகை வீட்டுக்கு தான் போகணும் மாமா. அதான் நிலைமை. அடகு வச்சிருக்கிற சொத்தை விக்கிறதுனா அடிமட்ட விலைக்கு தான் கேட்பாங்க. இதுல எதுவுமே நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியது இல்லடா. திரும்ப திரும்ப அந்த பணத்தை பத்தி சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தையாவே நின்னு போகுது. இப்ப நான் ஒண்ணு சொல்ல விரும்பல, என்ன நம்புங்க, அவ்வளவுதான். டேய், ஏண்டா ரத்னத்தை திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம சர்பா அவன் பக்கத்துல எல்லா நியாயத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கான். ரத்னம் சொன்ன மாதிரி நம்ம நம்புவோம். அப்படி இல்லைன்னா நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே போகட்டும். என்னங்க, உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம தான் அந்த கடவுள் காப்பாத்திட்டாரே, இதுக்கு மேல என்னங்க வேணும்? பணம் கிடைக்கலன்னா இப்ப என்ன ஆயிடப்போது? மறுபடியும் நாம முதல்ல இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், அவ்வளவுதானே? இவ்வளவு பெரிய வீடு இல்லைன்னா என்ன, வாழ முடியாதா? கார் இல்லைன்னா என்ன, பஸ்லயும் ஆட்டோலயும் போற ஜனங்கள்லாம் சந்தோஷமா இல்லையா என்ன? சொத்து சொகம் போனாலும் கை கால் போனாலும் உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துதானே தீரணும். அத சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக முடியாதா? பல கோடி பேர் அப்படித்தானே இருக்காங்க, நாமளும் போராடி பாப்போம். வசதியான வாழ்க்கை போனா என்னம்மா? அதான் நாங்க நாலு பேர் இருக்கோம்ல, என்னைக்கும் நமக்கு சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எது வந்தாலும் நம்ம தைரியமா போராடணும்டா. வெறும் கையோட இந்த ஊருக்கு வந்தபோது இந்த உடம்புல தெம்பு இருந்தது. இப்ப அந்த தெம்பு உடம்புல இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற தெம்பு இன்னும் அப்படியே தான்டா இருக்கு. அன்னைக்கு உங்க அப்பனுக்கு நான் மட்டும் தானே ஒத்தாசியா இருந்தேன், ஆனா இன்னைக்கு தோல் கொடுக்கறதுக்கு நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்கடா. பாத்துக்கலாம்டா, விடுங்கடா. ஆமாப்பா, என்ன நடந்தாலும் ஏத்துக்கிற மனசு இருந்தா போதும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். சரி சரி, இந்த பேச்சு இதோட விடுங்க. பிரபாவோட கல்யாணம் முடிவாயிடுச்சு, நல்லபடியா கல்யாணத்தை நடத்துற வழிய பாப்போம். வீட்டுல கடைசி கல்யாணம், ஊரே வேக்கிற அளவுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். என்னடா பிரபா? மாமா, இப்ப நாம இருக்கிற நிலைமையில என் கல்யாணத்தை பெருசெல்லாம் நடத்த வேண்டாம். வேணா ரொம்ப வேண்டியவங்க 10 பேரை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா ரெஸ்ட் ஆபீஸ்ல முடிச்சுக்கலாமே. என்னடாவா? டேய்,
என்னடா பேசுற நீ? எங்க கல்யாணத்தை எல்லாம் ஊரே கூட்டி கிராண்டா நடத்துறோம். உன் கல்யாணத்தை 10 பேரை வச்சு நடத்தணுமா? ஏண்டா? நாங்களே எதுக்குடா இருக்கோம்? இத பாரு பிரபா, நாம நல்லா இருக்கும்னு காட்டிக்கிட்டா தான் பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. நீ சொல்ற மாதிரி வெறும் 10 பேரை வச்சு கல்யாணத்தை நடத்துனா அதை வச்சு நாம நொடிஞ்சு போயிட்டோம்னு எல்லாரும் கதை கட்டிடுவாங்க. சரி சரி, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? பெருசா பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கூப்பிட வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தணும். சரியா? சரி சரி. அம்மா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய பொறுப்பை எங்ககிட்ட விட்டுருங்க. எல்லா ஏற்பாடையும் நாங்க பாத்துக்கிறோம். சரியா? இன்னில இருந்து எண்ணி பார்த்தாதனால் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடு கடவுளே. என்னடா பண்றீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் மச்சான். சரிடா, ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த வாரம் எனக்கும் இசைக்கும் கல்யாணம்டா. எல்லாரும் கண்டிப்பா வரணும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நீ சொல்லணும். ஓகேவா? ஏய், இந்தா வணக்கம். இன்விடேஷன் சூப்பர்டா மச்சி. கல்யாணத்துக்கு வரதுக்கட்டும், பேச்சுலர் பார்ட்டி எப்போ? வச்சிடலாம். பேச்சுலர் பார்ட்டி தானே, இந்த வாரமே வச்சுட்டா போச்சு. லோக்கல்லாம் வேணாம்டா, ஃபாரின்ல இருந்தே இருக்கு. கண்டிப்பா. பேச்சுலர் பார்ட்டினா என்ன? கல்யாணமாகாத அந்த பேச்சுலர் பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கடைசியா குடுக்கற பார்ட்டிக்கு பேர் தான் பேச்சுலர் பார்ட்டி, வித் ட்ரிங்க்ஸோட. கிடையாது. எப்படி சொல்றது? Once in a year, new year, இல்ல 6 months-க்கு once னா அது மாதிரி occasionally தான் குடிப்பேன். Daily இல்ல. இங்கிலீஷ்ல சொன்னா இது நல்ல விஷயம் ஆயிடுமா? இல்ல. மாட்டனடா. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும். வந்த திருப்தியா சாப்பிடணும். ஆனா இந்த சாராயத்துல மறந்துடுங்க. பிரபா இனிமே குடிக்கவும் மாட்டோம், வாங்கி தரவும் மாட்டோம். வாங்கி தர மாட்டானா? ரொம்ப பாவம் மச்சி நீ. இனிமேல் இசைக்கு ஜாலரா மட்டும் தான் அடிக்க முடியும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் பிரபா. பெத்தவங்க அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அவங்க மதிக்கிற ஒருத்தரோட பேர் எதுக்கு வைக்கிறாங்க? தங்களோட குழந்தையும் அந்த மாதிரி சிறப்போட இருக்கணுங்கிற ஆசையில தானே? அந்த குழந்தை அந்த பேருக்குரிய பெருமையோட வாழலைனாலும் பரவாயில்ல, அந்த பெருமைய கெடுத்துட கூடாது. இனிமேலாவது உன் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த அகேஷனல்ல கூட இல்லாம இருக்கணும். அடுத்த வாரம் கல்யாணம், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். நிச்சயமா வருவோம். ஹே, கங்கிராட்ஸ். கங்கிராட்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸ். கங்கிராட்ஸ். தேங்க்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்துடணும், எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஓகேவா? ஓகேடா, பைடா. பைடா, பைடா. பிரபா, கருணாவுக்கு அவனா ஒரு ஆளுன்னு மதிச்சு அவனுக்கு பத்திரிக்கை வரையா? வேணாம் வா. தப்பு பிரபா, ஒருத்தரோட நல்ல விஷயத்த கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும், கெட்ட விஷயத்த உடனே மறந்துடணும். நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறுப்பது நன்றுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கருணாவோட எப்பவோ ஒரு சண்டை, அது முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக தான் மனுஷன் இந்த மாதிரி விழாக்களையே கண்டுபிடிச்சான். வா பிரபா, பத்திரிக்கை கொடுக்கலாம்.
கர்ணா உன்னதான் கூப்பிடுறேன். என்ன? எங்களுக்கு கல்யாணம், நீ நண்பர்களோட கண்டிப்பா வரணும். ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் வரணும். டேய், பத்திரிக்கை வாங்க. இந்தா போதும், பத்திரிக்கை வீணா கதை, இது ஒண்ணு போதும். சரி, மறக்காம வந்துருங்க. நீ கூட மாட்டியடா. நானும் தான் கூப்பிடுறேன், அவசியம் எல்லாரும் வந்துருங்க. தேவையில்லாம நம்மளே இப்ப அவமானம் பண்ணுமா? எதுக்கு இதெல்லாம்? இது அவமானம் இல்ல பிரபா, பெருந்தன்மை, புரிஞ்சுக்கோ. எவனாவது கல்யாணத்துக்கு போனீங்க தலைவர். அத சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. வேண்டாம், தண்ணி எல்லாம் கேட்காத. நீங்க அப்படியா? சரி, ஓகேடா, சூப்பர். ஏய், இந்த ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னங்க, என்ன பேசுறேன்னு பாக்குறீங்களா? என் ஃப்ரெண்ட் கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சேங்க, எல்லாருமே யூடியூப்ல விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வைங்களேன், கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிமே சீரியல்ல நீங்க எங்களை தேடி வர வேண்டாம். உங்க யூடியூப் மொபைல் அப்ளிகேஷன் ஆப்ல நாங்க உங்களை தேடி வருவோம். ஓகே, மிஸ் பண்றாதீங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றேன்.